பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதில் வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில் வழி வளமுறை இறையே. பந்தம் அகற்றும் அனந்தகுண பரப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமரை ஆகமங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்புகூறத் தொழுகின்றேன். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான சோபகிருத ஆண்டு தை மாதம் 18 வியாழக்கிழமையும் சஷ்டி திதியும் சித்திர நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஆங்கில ஆண்டினுடைய 2 பிப்ரவரி மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது. உலகெங்கும் புகழ் சேர்க்கும் பக்திகிளி சேனல்கள் நிர்வாகத்திற்கும் கண்மணியின் திகழாகும் கண்மணியாக திகழும் அடியனுக்கு எல்லா வகையிலும் ஆதரவு கொடுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பொற்பாதம் பணிந்து பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன் நேயர் பெருமக்களுக்கு. இப்பிப்ரவரி மாதத்தின் முக்கிய நிகழ்வு பற்றி சற்று பதிவு செய்ய உள்ளேன். அடுத்து நாம் 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். இப்போது இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு சில முக்கியமான நிகழ்வுகள். தமிழுக்கு தை மாதம், தமிழ் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று கடந்த 18 ஆகிவிட்டது. பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 14 தமிழ் புது வருடம் பிறக்கின்றது. நமக்கு மிக வேகமாக நாளும் பொழுதும் நகர்கின்றதுன்னு சொல்லக்கூடாது, ஊர்ந்து செல்கின்றதுன்னு சொல்லக்கூடாது, பறக்கின்றதுன்னு சொல்லணும். அந்த வகையிலே இந்த பிப்ரவரி மாதம் முதலுடைய புத்தாண்டு முடிந்து இப்போ முதல் பிப்ரவரி பிறந்து விட்டது. அப்போ தை மாதம் 9/2/2024 தை அமாவாசை சர்வ அமாவாசை. இந்த சர்வ அமாவாசை என்பது மிக சாலச்சிறந்தது. அருள் தரும் திருக்கடையூர் அபிராமி சமேதராக இருக்கக்கூடிய திருமூலட்டான ஈஸ்வரர் சர்வேஸ்வரன் பரமேஸ்வரனுடைய மிகச்சிறந்த பாடல் பட்ட தலங்களில் இந்த திருக்கடையூர் தை அமாவாசை மிக சிறப்பாக பிரம்மோற்சவமாக விழா சிறப்பாக நடைபெறுகின்றது. அது மட்டுமல்ல, சஷ்டியப்தி பொறுத்து உள்ள சதாபிஷேகம் உட்பட அதன் சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட்டாக அதனுடைய ஆயுஷ்கோமம் எல்லாமே சஷ்டியப்தி பூர்த்தி இருந்தாலும் சரி, சதாபிஷேகம்னாலும் சரி, வெள்ளி விழாவாக இருந்தாலும் சரி, எந்த அபிஷேகம் இருந்தாலும் அங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. அதே போல் தை அமாவாசையில் அம்பிகையினுடைய பேர் அருளாலும் அபிராமி பட்டருடைய கருணையின் பக்தியின் பெருமையாலும் அந்த தை அமாவாசை முழு பௌர்ணமியாக விளங்கியது. அந்த நாட்டில் உள்ள சரபூஜி மன்னன் பார்க்கும் பொழுது இன்று என்ன திதின்னு கேட்கும் பொழுது இன்று படா அமாவாசை திதியை போ இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுவார். எல்லாருமே மெய் சிரித்து போயிடுவாங்க. முழு சர்வா தை அமாவாசைக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்கும் பொழுது நாளை ஒரு பொழுது பௌர்ணமி வரவிட்டால் உன் தலை துண்டிக்கப்படும் என்ற கதை நேயர்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சிறப்பம்ச பௌர்ணமி வந்துடும். 108 பாடல்களும் அபிராமி அந்த இதில் அருளியுள்ளார் அம்பாளுடைய கருணையினால் அது சிறப்பாக அமைந்தது. 9/2/2024 அடுத்து 10/2/2024 மகாஸ்நானம் புனித நீராடல். அடுத்தது 14/2/2024 வசந்த பஞ்சமி. பேரே பாருங்களே, வசந்த பஞ்சமி. வசந்தம் இலையுதிர்காமல வசந்த காலம். அப்போ வசந்த பஞ்சமி அன்னை வராகி அம்மனுக்கும் மகாலட்சுமிக்கும் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டால் வருடம் முழுவதும் வசந்த காலம். அந்த வசந்த பஞ்சமி வாராகி சப்தகனிகளில் சொல்லக்கூடிய வாராகிக்கு மிக சிறப்பாக உள்ள திதி. அடுத்து 16/2/2024 ரதசப்தமி. பொதுவாக உத்தராயணத்திலும் ரெண்டு அயனத்தில் உத்தராயணம்ன்றது மிக சிறப்பான அயனம். அந்த வகையிலே அந்த திதிகள் வருது பார்த்திங்களா, அந்த வளர்பிறை திதி வந்தாலும் தேய்பிறை திதி வந்தாலும்
அந்த திதிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இந்த உத்தராயண காலம் தான். அதனால தான் வசந்த பஞ்சமிங்கிறோம், அந்த மகாஸ்நானம்ங்கிறோம், தை அமாவாசையிலிருந்து நமக்கு சிறப்பாக வருது. அந்த திதியிலிருந்தே நமக்கு எல்லாமே நல்ல திருவிழாக்களும் இறைவனை வழிபடுவதற்கும் நமக்கு அமைகின்றது. அந்த வகையிலே ரதசப்தமி சிவ வைணவ திருத்தலங்களில் சென்று உங்களால் முடிந்த அபிஷேகங்களை செய்து ஆராதனை செய்து வழிபாடு செய்து பிரார்த்தனையை செய்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு. அடுத்து 24/2/2024 மாசி மாகம், வருஷத்தில் 12 வருஷத்துக்கு ஒர்க்காக வர்றது. இது இந்த வருடத்தில் வரக்கூடிய மாசி மாகம். புனித நீராடி தோஷ பரிகாரங்கள், குறிப்பாக எந்த தோஷங்கள் இருந்தாலும் காவேரி கரையில் உள்ள புனித காவேரி கரையில் உள்ள திருத்தலங்கள் சென்று புனித நீராடி அந்த திருத்தலங்கள் கோயிலில் அமைந்துள்ள ஜலத்திலும் அந்த கோவிலில் அமைந்துள்ள ஜலத்திலும் கிணத்தில் உள்ள அந்த நீரிலும் நீராடிவிட்டு தங்களுடைய தோஷ பரிகாரம் செய்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும்.